மனிதனுக்கு பிரச்சனை ஆரம்பிக்கக்கூடிய இடமே எக்ஸாக்ட் பாயிண்டே அதுதான். எக்ஸாக்ட் பாயிண்ட் அதுதான். எக்ஸாக்ட் பாயிண்ட் எது? நம்பிக்கை இருக்கிறது இல்லை எதுல, எதுலையுமே. நீங்க நினைச்சு பாருங்க எவ்வளவு அழகா படைச்சிருக்காங்க இறைவன், ஒவ்வொன்றும் எவ்வளவு சூப்பரா படைச்சிருக்காங்க, எவ்வளவு சூப்பரா படைச்சிருக்காங்க. ஒரு மரம் இவ்வளவு ஹைட்டுக்கு தான் வளருது, ஒரு செடி ஒரு பூசணி செடி இப்படித்தான் இருக்கணும், ஒரு தென்னை மரம் இந்த ஹைட்டுக்கு தான் இருக்கணும், ஒரு பனை மரம் இந்த ஹைட்டுக்கு தான் இருக்கணும்னா எப்படி கிரியேட் பண்ணிருக்கான் பாருங்க, எவ்வளவு அழகா கிரியேட் பண்ணிருக்கான் பாருங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம்? அதை உணராமல், கடவுள் காட்டக்கூடிய வழியை தெரிஞ்சுக்காம எல்லாத்தையும் உண்மையை நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். பிரச்சனையே அதுதான், உண்மையான பிரச்சனை அதுதான். உண்மையாவே நீங்க ஒரு நல்ல நண்பனா இருக்கீங்கன்னா உங்க நண்பனுக்கு இனிமேல் நீங்க சொல்லித்தர வேண்டியது ஒன்றே ஒன்று தாங்க. அவன் எப்பேற்பட்ட தப்பான பாதையில போனாலும் கூட என்ன சிங்ஸாலாம் போடாதீங்க. மூஞ்சில் அடிச்ச மாதிரி கான்ஃபிடண்டா பேசணும். பேசாம எப்படி வரும் உங்களுக்கு? யோசிங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நண்பன் ஒருத்தன் தவறு பண்றான், தவறு பண்ணிக்கிட்டே இருக்கிறான், நீங்க எவ்வளவு நாள் சிங்சாம் போடுவீங்க அதுக்கு? சத்தியம் அப்படியே முழுறணும், நெருப்பு மாதிரி இருக்கணும். எப்படி இருக்கணும்? வெளித்தன்மையில சில பேர்கிட்ட நடிச்சாலும் சில உயிர்களை எப்படியும் காப்பாத்தியானு தெரிஞ்சா அந்த உயிர் காயப்படக்கூடாதுன்னு தெரிந்து விட்டு அந்த உயிரை எப்படிலாம் திருத்த முயற்சி பண்ணணுமோ அப்படிலாம் திருத்த முயற்சி பண்ணணும். எல்லா வழிகள்லையும், எல்லா வழிகள்லையும் திட்டுறது கூட தப்பு இல்லை. அவன் அதனால நம்மள எப்படி திட்டினாலும் பரவாயில்ல, அசிங்கப்படுத்தினாலும் பரவாயில்ல, காயப்படுத்தினாலும் பரவாயில்ல, கவலைப்படுத்தினாலும் பரவாயில்ல, இவனுக்கு இந்த உண்மையை நான் புரிய வைக்க வேண்டும் என்பதை நீங்க தெளிவா இருக்கும். எந்த உண்மை? ஆன்மீக உண்மை மட்டும் கிடையாது. அவன் எந்த தப்பு பண்ணாலும் அதுல தப்பு இருக்குன்றதை எடுத்து சொல்லுங்க. ஒரு நல்ல நண்பனுக்கு இருக்கக்கூடிய எல்லாமே தவறான புரிதலாக தான் இருக்கு. நண்பன்னாவே அவன் தான் நான், நான் தான் அவன் உணர்ந்துட்டினாவே பிரச்சனையே கிடையாது. மெயினா ஒரு மனுஷன் இந்த நட்புறவு இதெல்லாம் செகண்ட் தான். உணவு பழக்க வழக்கங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும், மிக மிக கவனமா இருக்கணும். ஏன் கவனமா இருக்கணும் யோசிச்சு பாருங்க. உணவே மருந்துப்பா, உணவு தான்ப்பா எல்லாமே, உணவு இல்லைன்னா எதுவுமே இல்லைப்பா. அப்ப அந்த உணவு உட்கொள்ளும் போது அந்த உணவு எப்படிப்பட்ட உணவாக எடுத்துக்கொள்கிறீர்கள் அதான் விஷயம். ஹோட்டல்லையே சாப்பிட்டீங்கன்னா உடம்பு கெட்டுரும். நீ வீட்டிலயே சமைச்சாலும் மோசமான ஆயில், வேலைக்காகாத விஷயங்கள் இதை வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை தான். எப்படி எப்படி வந்து நீங்க அதனால அதுல எப்படி நீங்க தெளிவு நிலை அடைய முடியும் நீங்க சொல்றீங்க? நம்ம சாப்பிட்றது பூரா இந்த பெஸ்டிசைட்ஸ் கலந்த உணவை நம்ம சாப்பிட்றோம், ஃபுல்லா பூச்சி மருந்து தெளிச்சிருக்காங்க. அது போக என்ன பியூரான எண்ணெய் நீ கிடைக்கிறது இல்லை. இன்னும் உணவும் பழக்க வழக்கங்கள்ல இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த அடல்ட்ரேஷன் சொல்றாங்க, கலப்படம் அப்படின்றது கலந்துடுறாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு மனிதன் இன்று எப்படி அடுத்த கட்டத்தை, உயர்ந்த கட்டத்தை அடைய முடியும் நீங்க சொல்லுங்க. இப்படியே பூமி அழிஞ்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா ஒரு கட்டத்துல என்ன ஆகும் தெரியுமா? மோட்ச முக்தி நிலையில் இருக்கக்கூடிய உயர்ந்த ஆற்றல்ல தவத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் மக்கள் இன்னும் தேறி நல்ல கட்டத்துக்கு போகணுன்றதுக்காக இறங்கி வந்து ஆற்றலாக மாதிரி இந்த பூமியை மறுபடியும் மறுசீரமைப்பு பண்ணுவாங்க. தவம் கிவம் பண்றது பூரா அது, ஆனா பரவச நிலையிலேயே இருப்பாங்க. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம்ன்றாங்க. இந்த ஆனந்தமய கோஷத்துக்கெல்லாம் போயிட்டீங்கன்னா மனிதனுக்கு இருக்கக்கூடிய அந்த எந்த ஒரு இதுவுமே இருக்காது. எல்லாமே சாட்சாத் அந்த பரபிரம்மம் எப்படி இயங்குமோ, அந்த பரம்பொருள் எப்படி இயங்குமோ அந்த தன்மையில் இருப்பீங்க. படைக்கும் காக்கும் அடிக்கும் அனைத்து ஆற்றலும் உங்களுக்குள்ள வந்துடும். கிருபானந்த வாரியார் அதைத்தான் சொல்றாரு, பிரம்மாவிற்கு படைக்கும் வயது முடிந்தது, அவருக்கு காலம் முடிய போகிறது. ஆஞ்சநேயர் சிரஞ்சீவியாக காட்டில் உட்கார்ந்து தவம் செய்து கொண்டிருக்கிறார். பிரம்மாவோட பதவியை அடுத்து இவர் தான் ஆஞ்சநேயர் எடுக்க போறான்னு பேசிட்டு இருக்காங்க. இது உண்மையா கெட்டதா பொய்யா இதெல்லாம் விட்டுருங்க. மிக உயர்ந்த ஞானிகள் இதெல்லாம் பேசும்போது ஏன் பேசுறாங்கன்னு யோசிக்கிறேன். என்ன கருத்து சொல்ல வர, மறைபொருளா வேற ஏதாவது சொல்றாங்களா, இல்ல உண்மையாவே ஆஞ்சநேயர் இருந்தாரான்னு சொல்லி நம்ம அலசி ஆராய்ஞ்சு பார்க்கணும் இல்லையா? பார்க்காம எப்படி புரியும் யோசிங்க. இதெல்லாம் ஆரம்பத்துல இருந்து திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். திங்க் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வரும், கொஞ்சம் கொஞ்சமா புரிய வரும்.
கல்லனா கடைசி வரைக்கும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டமா பேசுற மாதிரி இருக்கும். ஆனா இதற்குண்டான அர்ப்பணிப்பு என்பது தேவை. ஏன் தேவை, ஏன் தேவை யோசிங்க, அர்ப்பணிப்பு ஏன் இருக்கணும்? இந்த உலகமே நிஜம்ன்ற மாதிரி படைச்சு, அதுல பொண்டாட்டி பிள்ளைங்க உண்மைன்ற மாதிரி படைச்சு, காசு போன உண்மைன்ற மாதிரி படைச்சு உங்களை ஏமாத்துனா, நீங்க தெளிவாயி குருவை காலை பிடிச்சி குரு விசுவாசத்தோட இதெல்லாம் போய் எனக்கு நீ மட்டும்தான் வேணும்ன்ற தன்மையில நின்னுட்டீங்கன்னு நீங்க எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. அதான் அர்ப்பணிப்பு. ஏன்னா இந்த மொத்த உலகத்தையும் வேணாம், நீ தான் வேணும்னு நிக்கிறீங்கன்னா அதுதான் பெரிய விஷயம், அதுதான் மேட்ரே, அதுதான். அதை விட்டு விட்டு நீங்கள் எந்த வழியில் சென்றாலும் உங்களுக்கு பிரச்சனை என்பது 100% வரும். சரணாகதி நிலையில் இருப்பவனை தவிர வேறு அனைவருக்கும் பல ரூபங்களில் பிரச்சனை வரும், எங்கிருந்து வருதுன்னே தெரியாது. ஆனா இதுவே நீங்க சரணாகதி நிலையில இருக்கீங்கன்னா உங்களுக்கு வர பிரச்சனையை பூரா அவங்க ஏத்துப்பாங்க, உங்களை ஃப்ரீ பண்ணி விட்டுருவாங்க. நம்பணும், நம்பிக்கை தான் வாழ்க்கை, நம்பிக்கை தான். மறுபடியும் மறுபடியும் ஏன் நம்பிக்கை சொல்றேன்னா, இதற்குண்டான காரணம் இதுதான். நம்பிக்கை வரணும்னா முதல்ல என்ன பண்ணணும், முதல்ல உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கடமைகள் முடிக்கணும். பஞ்சாயத்துகள் ஏகப்பட்டதை வச்சிருக்கீங்க. என்ன மாதிரி பஞ்சாயத்துல வச்சு, பொருளாதார பஞ்சாயத்துல அவ்வளவு வச்சிருக்கீங்க. ஒன்னு ஓப்பனா சொல்றேன் நான், நீங்க என்னதான் உயர்ந்த கட்டம் பரவச நிலைகள்லாம் போனீங்கனாலும் கடனை உடனே வாங்கி வச்சிங்கன்னா கடங்காரன் வீட்டுக்கு வெளில வெயிட் பண்ணதான் செய்வான். நீங்க வீட்டுக்கு நடுவில் உட்காந்து நான் பரவச நிலையில இருக்கேன், நான் அப்படி இருக்கேன், நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா கூட என்ன ஆகுது யோசிங்க. வெளியில கடங்கார வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அருவாளோட எப்படா வெளியில வருவேன். அப்ப நான் என்னதான் ஞான நிலையில இருந்தாலும் இந்த உலகத்தை எப்படி மேனேஜ் பண்றதுன்ற பக்குவம் தெரியல அப்படின்னா எல்லா பிரச்சனையிலையும் மாட்டிக்கிறேன், அதான் ப்ராப்ளமே. அப்ப நான் என்ன பண்ணணும், இந்த உலக வாழ்க்கையும் சீர்படுத்திடணும். இந்த உலக வாழ்க்கைய முதல்ல சரி கட்டிடணும். புதுசா போய் எந்த கர்ம வினைகள்லையும் சிக்க கூடாது, புதுசு புதுசா இழுத்து வச்சுக்க கூடாது. ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சதை முதல்ல பக்காவா பிளான் போட்டு உட்கார்ந்து ஒரு ஸ்கெட்ச் ஒன்று போட்டு இந்த பஞ்சாயத்துக்களை எப்படி நாம் முடிக்கிறது, இந்த உலகம் சார்ந்த பிரச்சனைகளை எவ்வாறு புத்திசாலித்தனமாக அணுகுவது, அதான் மேட்டர். புத்தினா இந்த புத்தி இல்ல, ஞான புத்தி. கர்ம சித்தி, யோக சித்தி, ஞான சித்தின்னு சொல்றாரு இல்லையா வள்ளலாரு, அதெல்லாம் அந்த ஞானத்தோட பார்க்கணும் எல்லாத்தையும். இந்த ஞானம் ஏன் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியம், இந்த ஞானம்ன்ற ஒண்ணு வந்துருச்சுன்னா வாழ்ற வாழ்க்கை ஃபுல்லா எல்லாத்தையும் அப்ளை பண்ணுவீங்க, எல்லாத்துலயும் அப்ளை பண்ணுவீங்க. அப்ளை பண்ணாத விஷயமே இருக்காது, நீங்க உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குங்க, எல்லாமே பார்த்திருப்பீங்க, ஆனா அப்ளை பண்ற வரைக்கும் அது உங்களுக்கு நடக்கவே நடக்காது. அப்ளை பண்ணீங்களா, ரெகுலரா அதுலயே இருந்தீங்களா, அதுதான் கேள்வி, அதுதான் கேள்வி. சிந்தித்து பார்க்க வேண்டும், ஏன் ஒரு மனிதன் இவ்வாறு இருக்கிறான் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். உங்களது உடம்பில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீங்களே மருத்துவராக இல்லை என்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு உண்டான அனைத்து பிரச்சனைகளும் வந்துடும். எப்பயுமே இன்னொருத்தவங்களை தேடிக்கிட்டே இருக்கக்கூடாது, எல்லாமே உங்கள்கிட்ட தான் பதில் இருக்கு.